அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 160 சிசி செக்மெண்ட்டில் உள்ள சிறந்த நாள் பைக்கை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் வந்து ஒரு பைக் வாங்க போறாரு அப்படின்னா, எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா கிடைக்கணும், மைலேஜ் வந்து ஓரளவுக்கு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அந்த 150 ஒன் சிக்ஸ்டி செக்மெண்ட்டில் உள்ள பைக் தான் வாங்க போவாங்க. அந்த வகையில் வந்து நம்மளும் இன்றைக்கி ஒரு 4 சிறந்த 160 செக்மெண்ட்டில் உள்ள 4 பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் வந்து நம்ம முதல்ல பார்க்க போகிற பைக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 164V அப்படின்ற பைக்கை பற்றி தான். இந்த பைக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து 159.7 சிசி கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்ட் இன்ஜின். இதில் வந்து ரேம் இன்டேக்கர் அப்படின்ற டெக்னாலஜி இருக்குது. இதை பற்றி தெரியல அப்படின்னா வந்து நம்ம சேனலில் அதோட வீடியோஸ் இருக்குது, அதோட லிங்க்கே வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்து இந்த வண்டியோட பவர் மற்றும் டார்க் பற்றி பார்த்தோம்னா, இதில் வந்து 14.8 PS பவர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 14.8 NM டார்க் கொடுத்துருக்காங்க. இதோட கியர்ஸ் பற்றி பார்த்தோம்னா 5 கியர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபியூல் டெலிவரி டைப் அப்படியும் பார்க்கும்போது வந்து கார்பரேட்டர்லேயும் இருக்குது, ஃபியூல் இன்ஜெக்ஷன்லேயும் வந்து 2 லிட்டரில் இருக்குது. அடுத்து வந்து இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 12 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பைக்கோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா 143 கிலோகிராம் வந்து இந்த பைக்கோட வெயிட் வருது. அடுத்து இந்த வண்டியோட டயர் மற்றும் வீல் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 17-inch அலாய்வீல் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட பிரேக்கிங் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து ஃப்ரண்ட் வீல் வந்து டிஸ்க்கு, ரேர் வீல் வந்து ட்ரம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டியூல் டிஸ்க் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் வந்து இன்ஸ்டபிள் கிளஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலில் வருது. அடுத்து இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 114 km/h அப்படின்ற மாதிரி டிவிஎஸ் தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 30 km/l அப்படின்ற மாதிரி வந்து டிவிஎஸ் தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பைக் வந்து என்னென்ன வேரியண்ட்ல அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வேரியண்ட்ல வந்து அவைலபிள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கார்பரேட் வெர்ஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல டிஸ்க், ரேர் வீல ட்ரம் அப்படின்ற மாதிரி வேரியன்ட். இன்னொரு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா கார்பரேட் வெர்ஷன் ரெண்டு வெள்ளியுமே வந்து டிஸ்க் வச்ச மாதிரி ஒரு வேரியன்ட். இன்னொன்று வேரியண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் ரெண்டு வெள்ளியுமே வந்து டிஸ்க் வச்ச மாதிரி ஒரு வேரியன்ட். மொத்தம் 3 வேரியண்ட் வந்து இந்த பைக்கில் வந்து அவைலபிள் இருக்குது. அடுத்து ஒரு ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னையோட ஆன்ரோட் ப்ரைஸ்க்கு வந்து 90,10,000 ரூபாயோட விலை வந்து வருது. அடுத்து நம்ம ரெண்டாவது வந்து எந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா சிபி ஹார்னட் 160R அப்படின்ற பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பைக் பற்றி பார்த்தா அப்படின்னா 162.7 சிசி கொடுத்துருக்காங்க. இதான் சிங்கிள் சிலிண்டர் ஆர்க்கூல் இன்ஜின். இதில் பிஎச்பி மற்றும் டார்க் பற்றி பார்த்தா அப்படின்னா 15.66 BHP கொடுத்துருக்காங்க. டார்க் பார்த்தா அப்படின்னா 14.7 NM டார்க் வந்து இந்த பைக் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபியூல் டெலிவரி டைப் அப்படின்னு பார்க்கும்போது வந்து கார்பரேட் தான். இதில் வந்து 5 கியர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தா 12 லிட்டர் வருது. இதில் வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 140 கிலோகிராம் வந்து இந்த பைக்கோட வெயிட் வருது. அடுத்து இந்த வண்டியோட வீல் மற்றும் டயர் பற்றி பார்த்தா அப்படின்னா 17-inch அலாய்வீல் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து டியூப்லெஸ் டயர் தான். அடுத்து வண்டியோட பிரேக்கிங் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல் வந்து டிஸ்கும், ரேர் வீல் வந்து ட்ரம்மும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இதில் வந்து சிபிஎஸ் ஆப்ஷனும் இருக்குது. அடுத்து இதோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஃப்ரண்ட் வீல் வந்து டெலஸ்கோப்பியும், ரேர் வீல் வந்து மோனோஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலில் வருது. அடுத்து இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 110 km/h அப்படின்ற மாதிரி வந்து ஹோண்டா தரப்புலன் சொல்லியிருக்காங்க. அடுத்து இதோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 62 km/l அப்படின்ற மாதிரி வந்து ஹோண்டா தரப்புலன் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம எவ்வளோ பார்க்கலாம் அப்படின்னு ஒரு 50-55 வரை இதோட மைலேஜ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த வண்டி வந்து என்னென்ன வேரியன்ட் அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட்டில் அவைலபிள் இருக்கும். ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் வேரியன்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் வேரியன்ட். அடுத்த விலை அப்படின்னு பார்க்கும்போது வந்து சென்னையோட ஆன்ரோட் ப்ரைஸ்க்கு வந்து 95,000-105,000 வரை இதோட விலை வந்து வருது. அடுத்து நம்ம மூணாவது எந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் NS160. இந்த பைக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 160.3 சிசி கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்ட் இன்ஜின். இதோட பிஎச்பி மட்டும் டார்க் பற்றி பார்த்தா அப்படின்னா 15.2 BHP கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 14.6 NM டார்க் வந்து இந்த பைக் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஃபியூல் டெலிவரி டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் தான். இதில் வந்து மொத்தம் 5 கியர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 12 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்த வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 142 கிலோகிராம் வந்து இந்த பைக்கோட வெயிட் வருது. அடுத்து வீல் மற்றும் டயர் பற்றி பார்த்தா அப்படின்னா 17-inch அளவில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து டியூப்லெஸ் டயர் தான். அடுத்து இந்த வண்டியோட பிரேக்கிங் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல் வந்து டிஸ்க்கும், ரேர் வீல் வந்து ட்ரம்மும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் வீல் வந்து டெலஸ்கோப்பிக்கும், ரேர் வீல் வந்து மோனோஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது டேகோமீட்டர் பார்த்தீங்கன்னா அனலாகில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், அப்புறம் வந்து ஃபியூல் கேஜ் இதெல்லாமே வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 120 km/h அப்படின்ற மாதிரி வந்து பஜாஜ் தரப்புலன் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 45 km/l அப்படின்ற மாதிரி பஜாஜ் தரப்புலன் சொல்லியிருக்காங்க. நம்ம எவ்வளோ தூரம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35-40 வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து இது என்னென்ன வேரியண்ட் அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் மட்டும் தான் இந்த பைக் அவைலபிள் இருக்குது. அடுத்த விலை வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சென்னையோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ்க்கு வந்து 100,000 வரையும் கூட இந்த பைக்கோட விலை வந்து வருது. அடுத்து நம்ம நாலாவது எந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோண்டா சிபி யூனிகார் 160. இந்த பைக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 162.7 சிசி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏர் கூல்ட் இன்ஜின். அடுத்து இந்த வண்டியோட பிஎச்பி மற்றும் டார்க் பற்றி பார்த்தா அப்படின்னா பிஎச்பி வந்து 13.82 BHP கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.92 NM டார்க் வந்து இந்த பைக் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஃபியூல் டெலிவரி டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் தான். இதில் வந்து 5 கியர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 12 லிட்டர் வருது ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி.
அடுத்து இந்த வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 134 கிலோகிராம் வந்து இந்த பைக்கோட வெயிட் வருது. அடுத்து இந்த வண்டியோட வீல் மற்றும் டயர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 17 இன்ச் அளவில் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் வந்து டியூப்லெஸ் டயர் தான். அடுத்து இந்த வண்டியோட பிரேக்கிங் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல் வந்து டிஸ்கும் ரேர் வீல் வந்து ட்ரம்மும் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து சிபிஎஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் வீல் டெலஸ்கோப்பிக்கும் ரேர் வீல் வந்து மோனோஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா 106 கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்ற மாதிரி இந்த ஹோண்டா தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 62 கிலோமீட்டர் பர் லிட்டர் அப்படின்ற மாதிரி ஹோண்டா தரப்புலன் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50-55 வரையும் இந்த வண்டியோட மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அடுத்து இது வந்து என்னென்ன வேரியன்ட் அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக் மொத்தம் 2 வேரியன்ட் அவைலபிள் இருக்கும், ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் வேரியன்ட், வந்து சிபிஎஸ் வேரியன்ட். இதோட விலை வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையோட ஆண்ட்ராய்ட் பிரைஸ்க்கு வந்து 90,000 95,000 வரையும் கூட இதோட விலை வந்து வருது. உங்களுக்கு இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல் அது நம்ம தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கணும், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.